ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பவுலில் அரை கப்பு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எப்போதுமே கேக்குக்கு பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அரை கப்பு பால் ஆட் பண்ணுறேன். பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் அரை கப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை ஒரு கப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான், நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும். இன்றைக்கி நான் கப் கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு எண்ணெய், பால், தயிர் மூணுமே ஆட் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நான் பேக் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக ஸ்பாஞ்சியான கப் கேக் கிடைக்கும். எண்ணெய், பால், தயிர், சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மைதா 2 கப்பு ஆட் பண்ணுறேன். மைதாவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ப வேறு ஃப்ளேவரில் கூட நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம கேக் பேட்டரில் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து அதில் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து பேட்டரில் ஆட் பண்ணும்போது நம்ம பேக் பண்ணும்போது அடியில் தங்கிடும். ஸோ இந்த மாதிரி மாவு தனியாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அடியில் தங்காது. ஸோ ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு கடைசியாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியதான். ஸோ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா கப் கேக் மோல்டில் லைனர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். லைனர்ஸ் அரேஞ்ச் பண்ணது பிறகு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு பேட்டரை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்கூப் நம்ம யூஸ் பண்ணி ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேட்டர் வந்து ஈவனாக எல்லாத்துலேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கப் கேக் மோல்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு ஃபில் பண்ணோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேட்டர் ஃபில் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரேவை ஷேக் பண்ணுறேன். ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும். மிச்சம் இருந்த பேட்டரை வந்து இன்னொரு கேக் மால்டில் ஃபில் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரே ரெண்டுத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 180°C பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 18 மினிட்ஸ் ஆனவுடனே நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கப் கேக்ஸ்லாம் 18 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடும். அது வந்து ஒவ்வொருத்தவங்க அவனை பொறுத்து இருக்குது. ஸோ நான் 18 மினிட்ஸில் திருப்பி செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அவனை ஓப்பன் பண்ணி டூத்பிக்கை வச்சு செக் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு என்னோடய கப் கேக். ஸோ நம்மளோட கப் கேக்கை வந்து அவன்லேருந்து வெளில எடுத்துட வேண்டியது தான். ஸோ சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் ரெடி. கப் கேக்ஸ் வந்து இன்னமும் சூடாக இருக்குது, இருந்தாலும் அதோடய டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். பயங்கர சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கப் கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிற வரைக்கும் பை.